Hi friends, ellarkum vanakkam. Namma channel la TNPSC group exam kana max test pack conduct pannirukkom. Indha batch free ah kudukkar appdi solli rendu naalukku munne post on upload pannirundhen. Edhukaga indha batch free ah kudukkar appdi paathina mukkiyama rendu reason irukku. First reason, ella student namma test pack la join pannadhu kedaiyadhu. So join panna mudiya student ulla kondu varanum avangalukku or vaippu kudukkanum appdiradhukaga indha maari or chance la create pannirukkom. Rendava reason enna na velinaadugalla irukkudiya maanavargal mukkiyama Sri Lanka, Singapore, Dubai la irukkudiya maanavargal thodarndhu nammala contact panni naangalum test pack la attend pandra sir appdindra maari contact pannirukkaanga. But anga money transfer பண்ண ஒரு சின்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு சோ இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ் போறது வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்காம ஒரு சின்ன வர்க் கொடுத்து அதாவது ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் டெஸ்ட் பேஜ் கொடுக்கறோம் ஏன்னா ஃப்ரீயா கொடுத்தா அப்படினா அதுக்கான வேல்யூ இல்லாம போயிடுது அதனால ஒரு சின்ன வர்க் கொடுத்து அந்த வர்க்க கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயா கொடுக்கறோம் சோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அந்த டாஸ்க்கை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணனும் எத்தனை நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணனும் சோ இந்த டீடைல்ஸ் இந்த வீடியோல கிளியரா சொல்றேன் சோ வீடியோ முழுமையா பார்த்து அதல சொல்லக்கூடிய ப்ரோசிஜர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா மேக்ஸ் அப்டேட்ல இருந்து 100 क्वेश्चन அண்ட் ஆன்சரை நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணனும் அது எப்படி அப்லோட் பண்ணனும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு டாபிக் நீங்க 10 क्वेश्चन அண்ட் ஆன்சர் மட்டும் தான் அப்லோட் பண்ணனும் அது என்ன அந்த டாபிக்ல அப்படிங்கறத மொத்தமா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 12 டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய 10 டாபிக் நீங்களே செலக்ட் பண்ணி அதுல ஒவ்வொரு டாபிக்லயும் 10 क्वेश्चन அண்ட் ஆன்சர் அப்லோட் பண்ணுங்க செகண்ட் கண்டிஷன் ரிபீட்டட் क्वेश्चंस இருக்க கூடாது அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்டூடண்ட் அப்லோட் பண்ண क्वेश्चனையே நீங்களே திரும்ப அப்லோட் பண்ண கூடாது சோ டிஃபரண்டா இருக்க கூடிய क्वेश्चन மட்டும் அப்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ரிபீட்டட் क्वेश्चंस இருந்தது அப்படினா அத நாங்க கவுண்டிங்ல எடுத்துக்க மாட்டோம் தேர்ட் கண்டிஷன் क्वेश्चन லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருந்தா போதும் ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கணும் அப்படினு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல அப்லோட் பண்ணுங்க फोर्थ கண்டிஷன் இந்த டாஸ்க் நீங்க வர 30 தேதி அதாவது 30/9/2020 குள்ள கம்ப்ளீட் பண்ணனும் அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்க எலிஜிபிள் இப்போ நம்ம வெப்சைட்ல எப்படி क्वेश्चंस அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பாப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் குள்ள எண்டர் ஆகுங்க வெப்சைட் குள்ள போனதுமே டாப் ரைட் கார்னர்ல ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் இதுல உங்களோட क्वेश्चन அப்லோட் பண்ண முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே என்ன பண்றீங்கன்னா மெனுல ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டாபிக் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதில் மொத்தமாக 12 டாபிக் இருக்கும் இதில் எந்த டாப்பிக்கில் நீங்கள் கொஸ்டின் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கே கிளிக் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் டாப்பிக்கில் நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நைட் டாப்பிக்கே கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் நியூ டாப்பிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நியூ டாபிக் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய கொஸ்டினை டைப் பண்ணுங்கள் ஸோ இங்கே என்ன கொஸ்டினை நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதே கொஸ்டினை நீங்கள் இந்த பாக்ஸ்லையும் டைப் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும் ரெண்டு தடவை டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ டைப் பண்ணி முடிச்சதுமே என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை அப்லோட் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுடைய கொஸ்டின் அப்லோட் ஆகிடுச்சு இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஆன்சரை டைப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக என்ன ஆப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இமேஜ் ஃபார்மேட்டில் உங்கள் ஆன்சரை அப்லோட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை ஒரு நோட்டில் எழுதி ஜஸ்ட் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் டைரெக்டாக அதில் அப்லோட் பண்ணலாம் பட் இந்த பாக்ஸை நீங்கள் எம்டியாக விடக்கூடாது ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க சரிங்களா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்லோட் ஆகிடுச்சு அதே டைமில் உங்களோட ஆன்சரும் அப்லோட் ஆகிடுச்சு ஸோ ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 10 கொஸ்டினை ஒரு ஒரு டாப்பிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இன்னொரு டாப்பிக்கில் கொஸ்டின் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் எப்பவும் போல் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஸோ அதே மாதிரி டாப்பிக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் இந்த டாஸ்க்கை நீங்கள் 30/9/2020 கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 24 hoursக்குள்ளே உங்களுடைய ஐடி நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான டெஸ்ட் பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம்
இந்த டாஸ்க் இந்த 100 கொஸ்டின் அப்படின்றத மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை சின்ன சின்ன ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் அப்படின்ற ஸ்பீடில் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட 10 நாளில் நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் அப்படின்றது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு டாஸ்க் கிடையாது, உங்கள் ஸ்டடீஸோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் அது. இந்த இடத்துல நீங்கள் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் பேலையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு 500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள் ஸ்டடீஸோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ எந்த விதத்துலையும் உங்களோட நேரம் இதில் வீணாகாது. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.